ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் நினைக்கிற இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா எந்த ஒரு நபரோட இல்லைன்னா பைக் அதோட வெஹிக்கிள் நம்பரை வச்சுக்கிட்டு அந்த நபரோட பேர் என்னது அவங்களோட அட்ரஸ் என்ன அவங்களோட ஆர்டிஓ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஒரு சிங்கிள் ஆப் மூலமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு அந்த வெஹிக்கிள் நம்பர் மட்டும் தேவை ஸோ அது இருந்தாலே போதும் அந்த ஆப் மூலமாக அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸ் அந்த நம்பரோட மொத்த டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஆப்போட லிங்க் தந்துடுற ஸோ அந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோக்குள்ளே ஸோ சோ கிளிக் பண்ணி டேரெக்டாக அவங்களோட ப்ளேஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிணா டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் ஸோ இதில் எண்டர் வெஹிக்கிள் நம்பரும்னு கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள் நம்பரை அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச்சிங் ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அது வந்து லோட் ஆகிரும் ஒரு ஒன் மினிட்ஸ் பக்கத்தில் எடுக்கும் ஸோ அது லோடாகி எடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த மாதிரி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆர்சி டீட்டெயில்ஸ்னு ஒன்று வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களோட நேமு அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஜின் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஸ் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஆப் மூலமாக எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே செக் எல்லாம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சி ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே வந்துடும் ஸோ அதையே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொட்டின் கட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்